இங்கே என் கையில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு மொபைலில் உள்ள ஒரு பிசிபி தான். இந்த பிசிபியில் எங்கெங்கெல்லாம் எல்லோ கலரில் தெரியுதோ, அதாவது எங்கெங்கெல்லாம் கோல்டு மாதிரி தெரியுதோ, அது எல்லாமே கோல்டு தான். கோல்டுனால் சாதாரண கோல்டு கிடையாது, நம்ம வாங்கக்கூடிய ஜுவல்லரியில் எல்லாமே காப்பர் அப்படின்ற ஒன்று கலந்துருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடியது சுத்தமான தங்கம். இது இந்த பிசிபிலன்னு மட்டும் கிடையாது, எஸ்டி கார்டு, சிம் கார்டு, ஹெட்ஃபோனோட அந்த கனெக்டர், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டில் இந்த கோல்டு அப்படின்றது பயன்படுத்தப்படுது. எதுக்காக இந்த கோல்டை பயன்படுத்துகிறாங்க, இந்த கோல்டை நம்மளால் பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த தங்கத்துக்கு மட்டும் எப்படி மதிப்பு அதிகமாச்சுன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா? உலகத்தில் மற்ற மெட்டலும் இருக்க தான் செய்யுது. இரும்பு இருக்குது, காப்பர் இருக்குது, பிராஸ் இருக்குது. இந்த மாதிரி மற்ற மெட்டல் இருக்கும்போது இந்த தங்கம் அப்படின்றது, இந்த கோல்டு அப்படின்றதும் ஒரு விதமான மெட்டல் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கோல்டுக்கு மட்டும் தனி மதிப்பு, இதோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே போகுது, திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுது, எதனால்? நீங்கள் ஒரு இரும்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஆணி எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 100 நாள் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆணி மேலே துரு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த துரு அப்படின்றது ஆக்சிடேஷன் அடைகிறது. எந்த ஒரு பொருளும் ஆக்சிடேஷன் அடையும் போது அது அதோட தன்மையை இழந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணக்கூடியது. அப்படி இந்த மெட்டல்ஸும் ரியாக்ட் பண்ணுறதுனால தான் அது ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை அடையுது. அது மூலமாக அதோட தன்மைகளை இழந்து துருபிடிக்கிற ஒரு தன்மைக்கு போகுது. இயற்கையிலேயே துருபிடிக்காத அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாத ஒரு பொருள் தான் இந்த தங்கம். ஆக்சிஜனோட மட்டும் கிடையாது, காற்றில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டிகல்ஸோடையும் ரியாக்ட் பண்ணாது. இப்போ சில்வரு இல்லை காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கலர் நாளடைவில் மாறும். அதுக்கு காரணம் அதில் துரு வந்து உருவாகாது, ஆனால் காற்றில் இருக்கக்கூடிய சல்ஃபரோடையோ இல்லை ஏதோ ஒரு கேஸோடையோ அது வந்து ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது அதோட தன்மையை அது இழந்துக்கிட்டே வரும். இந்த தங்கம் அதோட தன்மையை அப்படியே வச்சிருக்கிறதுனால தான் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தங்கத்தோட விலை உயரத்திலே இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் உள்ள தங்கம் கூட இப்போவும் கூட அதே தன்மையோட ஆபரணங்களாகவும் இல்லை காயினாகவும் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. உடனே நீங்கள் கேட்கலாம், என்னோடய நகையெல்லாம் கலர் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் அதில் காப்பர் சேர்த்துருக்காங்க. நீங்கள் ஒரிஜினல் பியூர் கோல்டை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போவுமே ஆக்சிடேஷனோ இல்லை எந்த விதமான கலரையும் வந்து மாற்றாது. இந்த மாதிரி தங்கத்தை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை, தங்கம் எவ்வளவு அதிகமாக கோளாறுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை குக்கு எஃப்எம் மூலமாக தெரிஞ்சுக்கங்க. இந்த குக்கு எஃப்எம் அப்படின்றது ஒரு ஆடியோ புக் லைப்ரரி. இதில் நிறைய கேட்டகரிஸில் ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி புத்தகங்கள் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு புத்தகத்துக்கு கீழேயே வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மட்டும் கூட கேட்டுக்கலாம். இல்லை நமக்கு 6 மணி நேரம் ஒரு புத்தகம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் 1 மணி நேரத்திலே கேட்டு முடிக்க முடியும், அந்த ஆடியோ ஸ்பீடை அதிகப்படுத்துறது மூலமாக. இதில் நிறைய புது புது புத்தகங்களும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய நிறைய பயனுள்ள புத்தகங்களும் அடங்கியிருக்கு. தவற விட்டுறாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். EF50 அப்படின்ற நம்ம சேனல் ரெஃபரன்ஸ் கூட பயன்படுத்துங்க. 1 மாசத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 49 ரூபா தான். இந்த பிசிபியில் எதுக்காக அந்த தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டியோட அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கு கேட்குறது கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா கீழே டைம்லைனில் செக்ஷன் இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும், எலக்ட்ரான் நகர்றது. ஒரு அணுவுக்கு அணுவில் மையத்தில் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் வளம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு பேண்டு அதாவது ஒவ்வொரு தொலைவில் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து அமைஞ்சிருக்கும். இதில் அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே அந்த நியூக்ளியஸை தாண்டி தள்ளி போகும்போது கடைசி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய பேண்டை வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் கடைசியில் இருக்கக்கூடிய பேண்ட் அப்படின்றதுனால மையத்திலேருந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றப்போ சின்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் அந்த எலக்ட்ரானை அந்த அணுவிலேருந்து நகர்த்திட முடியும். இந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறது கண்டக்டர் மட்டும்தான் பாஸ் பண்ணும். இன்சுலேட்டர்னு ஒன்று இருக்குது, அது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது. அதுக்கு அர்த்தம் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்டால் இருக்குது, ஆனால் அது சங்கிலி தொடர் மாதிரி அதாவது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அந்த எலக்ட்ரானை வந்து நகர்த்தாது, அதனால தான் அது இன்சுலேட்டர். ஆனால் இந்த கண்டக்டரில் வந்து அது செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் எலக்ட்ரிசிட்டி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போய் சேருது. இப்போ உதாரணமாக காப்பர் எடுத்துக்கிறோம். காப்பர் வந்து ஒரு கண்டக்டர்னு நமக்கு தெரியும். அந்த காப்பரில் இருக்கக்கூடிய எல்லா அணுவுமே காப்பர் அணுவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த எல்லா அணுக்கள்லேயுமே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்.
அதே இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரத்தில் எல்லா மூலக்கூறுகளும் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மரத்தில் மூலக்கூறுகள் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய காற்று இடைவெளிகளும் இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு மெட்டீரியலாலான ஒரு பொருள் இல்லை காற்று இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளால் எலக்ட்ரிசிட்டியை தொடர்ந்து பாஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி பொருட்களை நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இப்போ ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை முழுவதுமாக எடுத்துட்டோம், 0 கெல்வினுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் அந்த அணுக்கள் அதிர்றது வந்து மொத்தமாகவே குறைஞ்சிரும். அதே அதில் எந்த அளவு டெம்பரேச்சர் ஆட் ஆகிட்டே வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் அதோடய அணுக்கள் வந்து அதிர ஆரம்பிக்கும். இப்படி அணுக்கள் அதிர்றதுனால அது ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரானை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானை அது கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுனால ஸோ அதை நம்ம எலக்ட்ரிசிட்டிக்காக பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எலக்ட்ரானை வந்து அது கண்ட்ரோலில் வச்சுக்கும். இதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எதனால் உருவாகுதுன்னா நம்ம 0 கெல்வின் டெம்பரேச்சரில் கிடையாது, அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றப்போ அந்த சின்ன டெம்பரேச்சருக்கும் எந்த ஒரு மெட்டலும் ரியாக்ட் பண்ணோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது அணுக்களில் வந்து மாற்றம் ஏற்படும். இப்படி ஏற்படுறதுனால அது எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு எதிர்ப்பாக அமையும். எதிர்ப்பா அப்படின்றத விட அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையான முழு எலக்ட்ரானையும் அதால் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு மெட்டல் இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கம்மியான ரியாக்ஷன் உருவாகுது அப்படின்னா அப்போது அது வழியாக நம்மளால் அதிகமான எலக்ட்ரானை நகர்த்த முடியும், அதிகமான எலக்ட்ரிசிட்டியை ஃப்ளோ பண்ண முடியும். அப்படின்றப்போ அந்த மாதிரியான மெட்டலை நல்ல கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு மெட்டலோட கண்டக்டிவிட்டியை குறிப்பிடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ISES அப்படின்றது. அதாவது காப்பரை மையமாக வச்சு மற்ற மெட்டல்லாம் வந்து எந்தளவு கண்டக்டிவிட்டியை கொடுக்குது அப்படின்றது. இப்போ 20 டிகிரி செல்சியஸில் காப்பர் அப்படின்றது 100% கண்டக்டிவிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்போ காப்பர் தான் இருக்கிறதுலையே பெட்டர் கண்டக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. காப்பருக்கு மேலே சில்வர் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த சில்வர் 105% வரைக்கும் கண்டக்டிவிட்டியை வந்து கொடுக்கும். அதுக்கடுத்ததாக நிறைய பேர் இதில் கோல்டு பயன்படுத்தியிருக்கிறது முக்கியமான காரணம், கோல்டு தான் இருக்கையிலே சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கோல்டு வந்து 3வது பிளேஸ் தான். அதாவது 70% தான் அந்த 100% காப்பரோட கண்டக்டிவிட்டிக்கு வெறும் 70% தான் இந்த கோல்டு வந்து கண்டக்ட் பண்ணும். அடுத்ததாக அலுமினியம் 61% கண்டக்ட் பண்ணும். அப்போ சில்வர் தான் பெஸ்ட்டு அப்படின்னா எதுக்காக காப்பரையும் அலுமினியமையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விலை கம்மி அப்படின்றதுக்காக. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வந்திருக்கும், கோல்டு ஒரு சூப்பர் கண்டக்டர் கிடையாது அப்படின்னா அப்புறம் எதுக்காக இதில் கோல்டை பயன்படுத்தணும், ஏன்னா சில்வர் தான் பெஸ்ட்டு, அப்போ இதில் சில்வரையே பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நான் முதல்ல சொன்ன விஷயந்தான், கோல்டை நம்ம ஆதி காலத்திலேருந்து பயன்படுத்திட்டு வர்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த கோல்டு டீக்ரேடே அடையாது. அதாவது இயற்கையாக காற்றில் இருக்கக்கூடிய எந்த விதமான மாலிக்யூலோடையும் இந்த கோல்டு வந்து ரியாக்ட் பண்ணாது, அப்படியே என்ன ஃபார்மில் இருக்கோ அது அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பிசிபியில் கோல்டு பயன்படுத்தப்பட்ட இடங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி எங்கெங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் அந்த சின்ன சின்ன டாட்ஸ்லாம் வந்து டெஸ்டிங் பாயிண்ட்டு, அந்த டெஸ்டிங் பாயிண்ட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம SD கார்டு போடுவோம் இல்லையா, அந்த ஸ்லாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. சிம் கார்டு போடுற இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி கனெக்டரில் பயன்படுத்தியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கனெக்டர்ஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் ஓப்பனாக அந்த டெர்மினல் வந்து இருக்கோ, அந்தந்த இடங்களில் இந்த கோல்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு மெட்டல் ஓப்பன் ஏரில் இருக்கும்போது அதை நம்ம திரும்ப அந்த மெட்டலில் பயன்படுத்தினாலும் அது எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல், ஆக்சிடேஷன் அடையாமல், அதில் கலர் மாறாமல், அதோட கண்டக்டிவிட்டி அப்படியே இருக்கணும், அதை நம்ம அப்படியே பயன்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு மெட்டலை தான் இங்கே பயன்படுத்தணும். ஸோ அதனால தான் கோல்டை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்லாம் கூட பார்த்தீங்கன்னா கோல்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கலட்டி மாட்டும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பட்டாலும், காற்றில் எந்த கேஸ் வந்து இது மேலே பட்டாலும் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கோல்டை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இதில் பயன்படுத்தக்கூடிய கோல்டு காப்பர் மிக்ஸ் ஆனதெல்லாம் கிடையாது, பியோரான கோல்டு. அப்போது என்ன கேரட்டுன்னு கேட்டிங்கன்னா கேரட்லாம் எனக்கு தெரியல, ஆனால் பியோர் கோல்டுன்னு மட்டும் தெரியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய கோல்டை நம்ம வெளியில் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும், என்னென்னா இப்போ அங்கே கோல்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா லேசாக சுரண்ட உடனேயே அது மேலே இருக்கக்கூடிய அந்த கோல்டு பிளேட்டிங் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய கோல்டோட அளவு வந்து ரொம்ப கம்மி, ஒரு ரொம்ப தின்னான லேயரில் தான் இதில் வந்து அது மேலே கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பேட்டரி டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெர்மினல் ஃபுல்லாகவே கோல்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்குள்ளே வந்து அலுமினியம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மேலே தான் ஒரு சின்ன லேயர் கோட்டிங் தான் இந்த கோல்டை கொடுத்துருப்பாங்க. லேசாக சுரணுனாலே இந்த கோல்டு வந்து போயிடும். சரி, இதிலேருந்து எவ்வளவு தான் கோல்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிசிபி, ஒரு 1/2 கிலோ அளவுக்கான பிசிபி இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து எவ்வளவு கோல்டு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.5 கிராம்ஸ் அளவுக்கான கோல்டை தான் நம்மளால் எடுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கிராப் தான் இப்போ எக்கச்சக்கமாக இருக்கேன், அப்போ வெயிட்டுக்கு பஞ்சம் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணால் கோல்டை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா
இந்த கோல்டு அவ்வளவு ஈஸியாலாம் பிரித்து எடுத்துட முடியாது. இதை எடுக்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. நைட்ரிக் ஆசிடில் ஊற வைக்கணும், அந்த பிசிபி எல்லாம் கரைக்கணும், அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ஃபில்டர் போடணும், மறுபடியும் ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணணும், அதுக்குள்ளே இதை ஊற வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த லிக்விடை வந்து நம்ம உருக்கணும். ஸோ அதுக்கு நிறைய கேஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறமா இதிலிருந்து நம்ம கோல்டை வந்து பிரித்து எடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம நிறைய செலவு பண்ணி இதிலிருந்து கோல்டை பிரித்து எடுக்கும்போது அது நமக்கு லாபமாக அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எந்த அளவு குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. நம்ம ஒரு பெரிய குவான்டிட்டியில் நிறைய சொல்யூஷன்ஸ் போட்டு நிறைய லிக்விட் போட்டு ஒரு பெரிய லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்க தான் செய்யும். 30% வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே சும்மா கிடைக்கிற 10 PCB வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த விதமான யூஸும் இருக்காது, நமக்கு லாஸ் தான் அதிகமாகும். அதே மாதிரி இதில் கோல்டில் பிரித்து எடுக்கும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷனும் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.